ఉన్మద మాతంగ ఉన్మద మా అదినిన్ దారంభికణం ఆమ ఉన్మద మాతంగ గలిత సలిల సిక్తేన ఇవర్ అనవరతం ఏలాలవా వనేన மதகந்தினா ஆ ஸோ வந்து இங்கே வந்து ஒன்று ஒன்றா வர்ணிக்கிறார் அந்த லதா மண்டபைஹி விராஜிதா அதோட நம்ம முடித்தோம் லாஸ்ட் கிளாஸ் இப்போ அடுத்தது வந்து என்னன்னா உன்மத மாதங்க கபோலஸ்தல கலித சலீல சித்தேன இவ அனவரதம் ஏலா லதாவனேன மதகந்தினா அந்தகாரிதா அதாவது உன்மதம் மதம் பிடித்த உண்மத்தாக உண்மத்தமாக இருக்கின்ற மாத்தங்கம் மாத்தங்கம்னா யானைகள் அந்த யானைகளினுடைய கபோலத்திலேருந்து ஒழுகுகின்ற அந்த சலீலத்தினால் வர அந்த ஜலம் அந்த மத ஜலம் அந்த மத ஜலத்தினால் சித்தம் தெளிக்கப்பட்டு அதனால் அனவரதம் ஏலாலதாவனேன ஏலா லதாங்கிறது உங்களுக்கு அந்த ஏலக்காவோட இது செடி அவைகளினால் சூழப்பட்டு அதை மதகந்தினா அந்தகாரிதா அதாவது மதகந்தினா அந்தகாரிதான்னு இல்லை மதகந்தினா அனவரதம் இந்த மாதிரி சித்தேன அப்படின்னு எடுத்துக்கணும் அதனால் அந்தகாரிதா அப்படின்னா எக்கச்சக்க ஏலக்காய் மரம் கொடி இருக்குது அதனால் இருட்டாக்கப்பட்ட இடத்தோட இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி சரியா ஸோ உண்மத அப்படின்னா உண்மத்தம் உண்மத்தாக ஏ மாதங்காகா மாத்தங்காகங்கிறது யானைகள் அந்த மாதங்கானாம் அந்த யானைகளினுடைய கபோலம் கபோலம்னால் கண்ணம்பாகம் கபோலஸ்தலம் ஸ்தலம் கண்ண பிரதேசம் அந்த கபோல ஸ்தலத்திலிருந்து கலிதம் ஊழிகின்ற சலிலம் அப்படின்னா ஜலம் அந்த சலிலை சித்தகா அந்த சலிலங்களினால் நனைக்கப்பட்ட ஆர் தெளிக்கப்பட்ட அந் அந்த அதை கண்டினியூஸாக அந்த ஜலங்கள் ஒழுங்கின் அந்த ஜலத்தினால் வளர்க்கப்பட்ட கொடிகளவைகள் சித்தேன இவ அதாவது அந்த ஏலா கொடிக்கு வந்து எப்படி வந்து ஒரு வாசனை இருக்கு அப்படின்னா அது சாதாரணமா தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்ந்த லதா இல்லையா மதகந்தி அந்த யானையினுடைய மத அந்த ஸ்மெல்லில் வளர்க்கப்பட்டதுனால அந்த ஏலகாக்கு வந்து ஸ்மெல் இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் புரியுதா ஸோ அனவரதம் ஏலா லதாவனேன அந்த காரிதா அந்த அதாவது அனவரதம் சித்தேன இடைவிடாமல் அந்த மத ஜலத்தினால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணப்பட்ட அவர் தெளிக்கப்பட்ட அந்த ஏலா அந்த ஏலக்காய் கொடியினுடைய அந்த அந்த அதனுடைய ஒரு சமூகம் எக்கச்சக்கமாக இருக்குது அவைகளினால் அந்த காரித்தால் இருட்டாக்கப்பட்ட இந்த மனம் இந்த கானனம் சரியா அப்படி அப்படி எடுத்துக்கணும் மதகந்தினா சித்தேனா அதுக்கு போயிடும் மதகந்தினா அனவரதம் சித்தேன அந்த ஏலாலதா வன அந்திதா விந்தியாட்டவி அஸ்தி சரியா அடுத்தது படிக்கும்புதைசேனாபதிபி கேசரி கேசரிசதாஹ அதாவது இந்த மதம் அதாவது ஒசத்தியான யானைகள் இருக்கிற காடு அந்த விந்தியாட்டவி ஸோ வந்து அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி வசதியான யானைகள் இருந்தால் தான் மதஜலம் ஒழுகும் ஸோ அந்த வசதியான யானைகளுக்கு மதம் பிடிக்கிற தருணத்தில் எப்படி அந்த மதஜலம்ங்கிறது ஒழுகிறதுங்கிறது ஒரு பட்சம் இன்னொன்று வந்து மதம் பிடிக்கிற சமயத்தில் அவங்க அந்த யானைகளுக்கிட்டேருந்து ஒரு முத்து ஆனது வரும் அந்த கும்பத்திலேந்து முத்துக்கள் விழும் அதை கஜமுக்திகம்னு சொல்லுவாள் அது ரியலாக இருக்கா இல்லையாலாம் தெரியாது இது வந்து காவியத்தில் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அந்த அந்த கஜ ஆசைப்பட்ட இந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணுவா அந்த மாதிரி யானை வந்து மதம் பிடிச்சி இருக்கிற ஸ்டேஜில் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அனிமல் எது ஜந்து எது அப்படின்னா பிராணி எதுன்னா அது வந்து கேசரி சிங்கம் அந்த மாதிரி சிங்கங்களினுடைய நூறு நூற்றுக்கணக்கான சிங்கங்களை இந்த முக்தாபலுப்தைகி இந்த முக்தாபலத்துக்கோசரம் ஆசைப்பட்டு இந்த சபரசேனா இந்த ச வேட்டை அவர்களினுடைய கூட்டங்களினால் கேசரி சதா அபிம அபிமன்யமானா கேசரி சதா கொல்லப்பட்ட நூற்று கணக்கான சிங்கங்கள் எங்கு இருக்கிறதோ அப்படி இருக்கிற விந்தியாட்டவை சரியா ஸோ நக முக லக்ன ஈப கும்ப நக முக அப்படிங்கிறது நக நகானாம் யானி முகானி அந்த நகங்களினுடைய அக்ரபாகம் அவைகளில் லக்னானி வைக்கப்பட்ட யானி இவ கும்பானாம் அந்த இபங்கிறது யானை அந்த யானையினுடைய அந்த கும்பபாகம் அந்த அந்த பாகத்தினுடைய முக்தா பலானி அங்கே இருக்கின்ற அந்த மௌக்திகானி முத்துக்கள் அந்த மௌக்திகேஷு லுப்தைகி அந்த முத்துக்களினிடத்தில் ஒரு ஆசை அதை அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு கிரீடினஸ் அப்படி இருக்கின்ற அவைகளினால் ஆசைக்கு இழுக்கப்பட்ட அந்த சபரசேனாபதிபிகி அந்த கிராத்தம் அந்த அந்த வேட்டையாடுகின்ற அவர்களினுடைய அத்தியக்ஷைகி அவர்களினுடைய லீடர் அவள்னால் அந்நியமான கேசரி சதாகா கொல்லப்பட்ட சிங்கத்தினுடைய நூறு அவைகளினுடைய சமூகம் அப்படி எங்கே இருக்கோ அப்படி அப்படிப்பட்ட காடு அந்த விந்தியாட்டவில் சரியா ம் சனக்கமுக்கலக்க்கனைவக்கும்ப முக்தாபலலுப்தையி சபரசேனாபதிபிகி हன்னிமான கேசரி சதாக கேசரி சதா படியும் அடத்து படியும் பேதாதிப்ப நகரியிவா ததா சந்நிகித மிருத்யு மகிஷ அதிஷ்டி ஆ மேலும் என்ன பிரேதாதிப நகரி இவ காடுங்கிறது என்ன எப்படி எப்பயுமே வந்து அலார்ட்டாக இருக்கிற ஒரு இருக்க வேண்டிய ஒரு இடம் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் எது வேணால் நம்மள எந்த ஜந்து வேணால் நம்மளை அட்டாக் பண்ணி கொல்லக்கூடிய இடம் ஸோ வந்து அது எது மாதிரி இருக்குது அதை எதுக்கூட கம்பேர் பண்ணுறார் கவி அப்படின்னா பிரேதாதிபதி பிரேதாதிப் பிரேதாதிப நகரி இவ பிரேத்த அதிபகா அப்படின்னா யமன் யமனுடைய நகரி அந்த நகரத்தை போல என்ன சதா சர்வதா எப்பொழுதும் என்ன சந்நிகித மிருத்யு பீ பீஷணா பக்கத்திலே அந்த மிருத்யுகூ யமன் அவனுடைய ஒரு பீஷணா ஒரு பயத்தோடு இருக்கின்ற அதாவது மகிஷாதிஷ்டிதா பிரேதாதி பிரேதாதிப நகரி இவ மகிஷ மஹி மகிஷத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த யமலோகம் அந்த யமலோகதம் யமலோகம் போல சதா சந்நிஹித பீஷணா எப்பொழுதும் மிருத்தியவனுடைய ஒரு பயம் பயம்ங்கிறது பயத்தை கொடு பயம் பயம்ங்கிறது அந்த காட்டில் சதா சர்வகாலமும் இருக்கும் ஏன் அப்படின்னா மிருத்யூவுக்கு காரமாக காரகமாக இருக்கின்ற அந்த சிங்கங்கள் முதலிய பலவிதமான ஜந்துக்கள் அங்கே வந்து இருக்கும் அப்புறம் மகிஷா அதிஷ்டிதாக அதாவது மகிஷன் அப்படி மகிஷாங்கிறது எமசிய வாகனம் தேன அதிர்ஷ்டிதாக அதுவும் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற அதாவது மகிஷைகி அந்த வைன்யசைரிபிஹி அதிர்ஷ்டிதாக வியாப்தாக அப்படி இருக்கின்ற அந்த வனம் அதாவது பிரேதாதிப நகரியில் வந்து மகிஷா திஷ்டிதா அந்த பிரேதாதிப நகரிங்கிறது சதா சந்நிகித மிருத்யுபீஷணா அந்த பிரேதாதிப நகரியைப் போல இந்த காடும் சதா சந்நிகித மிருத்யுபீஷணா எப்பொழுதும் சந்நிகிதம் பக்கத்திலேயே மிருத்யு மரணம் மரணத்தினுடைய பீஷணா ஒரு பயங்கரம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் என்ன மகிஷா திஷ்டிதாச்ச அந்த மகிஷம் அந்த அந்த மகிஷம்ங்கிறது வெறும் இது மாத்திரம் இல்ல எல்லா ஜந்துக்களையும் சேர்த்துக்கணும் நம்போம் அவைகளினால் வியாப்தமாக இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி அஸ்தி சரியா அடுத்தது தமர உத்யத பதாக்கினா இவ பதாக்கினி இவ பதாக்கினி இவ ஆ

எப்படி வந்து போர்க்களத்தில் வந்து பானத்தை வச்சுண்டு பானத்தை வந்து அந்த சாப்பத்தில் அந்த தனுஷில் ஆரோப்பம் பண்ணிண்டு அதில் அம்பு வச்சு விடுறாளோ அதுக்கப்புறம் அங்கே வந்து எப்படி போர்க்களத்தில் வந்து அந்த அந்த யாரெல்லாம் ஜண்டரை போடுறாளோ அவளுனுடைய அவளுடைய நாதம் வந்து சிம்ஹநாதம் போல் கேட்குமோ அதே போல் சரியா இங்கே வந்து இந்த பானை அசனை இதெல்லாம் னுடைய பேர் அவைகளில் ஆரோபிதிலிமுகாக அப்படின்னா பிரமரங்கள் அப்புறம் அங்க அப்படி அந்த ஷிலிமுகா இந்த வனம் இருக்கு மேலும் விமுக்த சிம்ஹநாதாச்ச அந்த சிங்கங் சிங்கங்களுடைய அவைகளுடைய துவனியானது கே கேட்டு இருக்கு கர்ஜன சப்தமானதும் கேட்டுட்டு இருக்கு எந்த காட்டிலேயோ அது சரியா சமரம் அப்படிங்கிறது போர்க்களம் சமர உத்தியத பதாகினி இவ போர்க்களத்தில் உத்தியதா பிரவர்த்திக்கின்ற யா பதாகினி எந்த ஒரு சேனையோ தத்வது அதை போல எப்படி பான ஆசன ஆரோபித ஷிலிமுகாக பான பானாசனேஷு பானத்துக்கு ஆசனம் தான் சீட்டு பானங்கிறது பானத்துக்கு எது சீட்டு சாப்பம் பானம் வைக்க வேண்டிய இடம்ங்கிறது எது அந்த சாப்பம் ஸோ பானாசனேஷு ஆரோபித்தாக அந்த சாப்பத் சாப்பங்களில் வைக்கப்பட்ட ஷிலிமுகாக அந்த லௌகபானாக அந்த லோ இதனால் இரும்பால் ஆக்கப்பட்ட அந்த அதனுடைய பாயிண்ட்டு டிப்பு இருக்கும் அவைகள் யா சா அப்படி இருக்கின்ற அந்த இதுக்கு போகிறது பதாக்கி நீக்கு போகிறது விமுக்த சிம்ஹநாதாக அங்கே வந்து என்ன விமுக்த சிம்ஹநாதம் அப்படின்னா அங்கே வந்து அங்கே வந்து அங்கே அந்த அந்த போர்க்களத்தில் வர அந்த ஒரு கோர துவனிங்கிறது சிம்மநாதத்துக்கு ஒப்பிடுறார் அதே மாதிரி இங்க எப்படி அப்படின்னா பான ஆசன ஆரோபித ஷிலிமுகா பானாஷு அப்போ ததாக்கிய விருக்ஷேஷு அல்ல நீல ஜஞ்சட்டேஷுன்னு போட்டிருக்கார் அசனேஷு அப்படிங்கிறதும் பீத்தசாலேஷு விருக்ஷேஷுன்னு போட்டிருக்கார் இதெல்லாம் வந்து பலவிதமான விரக்ஷங்களினுடைய பேர் அவைகளில் ஆரோபிதாக ஏற்றி ஏற்றிவிடப்பட்ட அவர் சம்ஸ்தாபிதாக எவைகள் இருக்குது அதில்னா ஷிலிமுகாகான பிரமராஹா பிரமராஹா அப்படி இருக்கின்ற விந்தியாட்டவி மேலும் என்ன விமுக்தக என்ன விடப்பட்ட சிங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு கர்ஜனை எங்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட விந்தியாட்டவி அஸ்தி சரியா இருக்கா இல்ல இல்லீஸ்டு

பிரச்சலித்தேன ராட்சசா இராட்சசர்களை அழிப்பதற்கு அழிப்பதற்காக கட்கேன அவருடைய அவளுடைய ஸ்வாடுனால பீஷணா ரொம்ப பயங் பயங்கரத்தை செய்பவள் அந்த காத்தியாயினி இவ ரத்த சந்தனா அலங்கிருத்தா ரத்த சந்தனேன ரத்த மலையஜேன அதாவது ரத்தத்தினால் ரத்தமே ஒரு சந்தனாகாரமாக இருந்துட்டு தன் உடம்புல அலங்காரம் பண்ணிக்கிறா அந்த துர்கா அவளை போல இந்த காடானது இருந்தது காடு பட்சத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிரச்சலித கட்கஹ பிரச்சலித்தீ பிரச்சலி பிரச்சலிதைகி அப்படின்னா அங்கே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றவைகளான அந்த கட்கைகிங்கிற இடத்துல கட்கம் கட்கஹா கட்கஹாங்கிறது கண்டகா கண்டகானா உங்களுக்கு வந்து இது டைனோசரஸ் அவைகளினால் சதாசர்வகாலம் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றவைகளாலும் பீஷணாக ரொம்ப பயத்தை தரக்கூடிய அவைகளால் அதுக்கப்புறம் மேலும் ரத்த அந்த பேர் உள்ள ஒரு விரக்ஷைகி அலங்கிருதா ரொம்ப அழகாக இருக்கின்ற இந்த விந்தியாட்டவி அஸ்தி சரியா அதுக்கப்புறம் மேலே கரணி சுத்தகதா இவ சந்நிகித விபுல அச்சலா என்ன சுத்தகங்கிறது என்னன்னா அவர் தான் இந்த சௌரிய சாஸ்திர பிரவர்த்தக சரியா அவர் வந்து ஏதோ ஒரு கத்திரியன் அவர் தான் வந்து இந்த சௌரிய சாஸ்திரத்தை பிரவர்த்திச்சார் அவருடைய கதா அந்த விற்த்தாந்தம் அது போல அது போல அப்படின்னா சந்நிஹித விபுலாச்சலா அவ அந்த சந்நிகிதவ் அந்த அந்த கர்ணி சுத்தன் இருக்கார் பாருங்கோ அவருடைய அவருக்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஒத்தர் பேர் விபுலன் இன்னூத்தன் பேர் அச்சலன் ஸோ அந்த விபுலாச்சலவ் அவளை போலவும் மேலும் ஷச உபகதா ஷசேன உபகதா ஷசேனன்னு ஷஷன்னு பேர் உள்ள ஒரு சச்சிவனோட இரு அந்த க்ஷத்ரியனான கர்ணிசுதா சரியா அதை போல் அந்த கருணி சுத்த கதா இவ இந்த விந்தியாட்டவி இருக்கு அப்படின்னு சொல்றார் ஸோ இப்போ கருணி சுத்தத்துக்கு என்ன சொல்லியாச்சு அந்த கருணி சுத்தன்கிறவன் ஒரு க்ஷத்ரியன் அவன் தான் இந்த சௌரிய கதையை வந்து சௌரிய சாஸ்திரத்தை வந்து பிரவர்த்தகா அவனுக்கு வந்து ரெண்டு அவ பேர் என்னன்னா ஒத்தன் பேர் அச்ச விபுலன் உனுத்தன் பேர் அச்சலன் அப்புறம் வந்து இவனுக்கு வந்து சஷன்னு ஒரு சச்சிவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கு அந்த கருணீசூதா இவை இங்கே எப்படி அப்படின்னா சந்நிகித விபுலாச்சலா பக்கத்தில் இருக்கின்ற விபுலமான அச்சலங்கள்னால் மலைகள் சரியா ஸோ இந்த காட்டுக்கு பக்கத்தில் விபுலாகா ரொம்ப விஷாலமான அச்சலாகா பர்வத்தங்கள் இந்த மாதிரி பர்வத்தங்களோடு இருக்கின்ற சா அந்த இது அட்டவி அந்த விந்தியாட்டவி அப்படி இருக்கின்ற அவள் அதுக்கப்புறம் மேலும் என்ன சஷாஹா அங்கே வந்து இது இருக்குது ரேபிட்ஸ் நிறைய இருக்குது அந்த அந்த ஷசாகா அவ அவைகளோட உபகதாஹா இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி அஸ்தி இந்த ஷஷாவுக்கு இன்னொன்று வந்து லோத்ர விக்ஷாகான்னு இன்னொன்று போட்டிருக்க சரியா அதுதான் சரியா இருக்கா

எப்படி அது எப்படி இதுக்கு அதுக்கும் காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த சூத்த கதாவில் வந்து உங்களுக்கு வந்து அவனுக்கு அச்சலன் விபுலன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷஷன் ஒரு இது இருந்தால் அதே போல் சி இட் இஸ் லைக் இது ஒரே வார்த்தையே ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுறது ஸ்லேஷமா இது வந்து இட் இஸ் ப்ரஹத் கதாவில் இருக்கிற ஒரு இது கருணி சுத்தகா கரட்டகா ஸ்தேயசாஸ்திர பிரவர்த்தகா

ஆ கல்பாந்த பிரதோஷ சந்தியா இவ பிரநிறன்னு நீலகண்டா பல்லவாருணாச்ச அதாவது எப்படி வந்து சந்தியா காலத்தில் அந்த எப்படி அந்த சந்தியா காலமானது இந்த சாக்ஷாத் நீலகண்டனோட அந்த கல்பாந்தத்துல ஒரு கல்பத்தினுடைய அந்தத்துல அந்த பிரதோஷ சமயத்துல சந்தி காலையில் சந்தி சமயத்துல அந்த சந்தியா காலமானது அந்த பரமேஸ்வரனுடைய டான்ஸோட இருக்கிற அந்த சந்தியா காலம் சரியா அப்புறம் மேலும் வந்து பல்லவங்கள் போல ரெட்டாக இருக்கின்ற அந்த சந்தியா காலம் சரியா அந்த சந்தியா போல் இருக்கின்ற இந்த விந்தியாட்டவி ஓகேவா ஸோ கல்பாந்த பிரதோஷ சந்தியா இவ கல்பத்தினுடைய அந்தத்தில் இருக்கின்ற அந்த பிரதோஷ சந்தியா பிரதோஷ ஈவினிங் அது அது போல விந்தியாடவி இருக்குது அந்த பிரதோஷ சந்தியாவில் எப்படி வந்து நீலகண்டரான சிவர்னுடைய நடனம் இருக்கோ அப்புறம் அந்த காலமானது பல்லவங்களுக்கு என்ன ஒரு ஷேப்பு நிறமோ அந்த மாதிரி செகப்பாக இருக்கோ அதே மாதிரி இங்கே விந்தியாட்டவியில் எப்படி அப்படின்னா பிரந் த்தியன்னு நீலகண்டாக பல்லவாருணாகாச்ச ப்ரநிருத்தியன்னு நீலகண்டம்ங்கிறது இங்கே வந்து மயிலுக்கு பொருள் மயிலுக்கு போகிறது சாந்தி கால வேலையில் அந்த சி அந்த காட்டில் வந்து மயூரங்கள் டான்ஸ் ஆடுறது நிறையம் ஆடுறது அந்த பல்லவைஹி அந்த புதுஷா துளிரூட்டிருக்கே அந்த பல்லவங்கள் கிசலையைஹி அருணாச்ச மேலும் வந்து ரத்த ரூபமாக இருக்கின்ற இருக்கிறது அந்த விந்தியாட்டவிங்கிறது புரியுறதா உங்களுக்கு ஸோ கல்பாந்த பிரதோஷ சந்தியா கல்பாந்தசிய அந்த யுகத்தினுடைய அந்தத்தில் அந்தத்தினுடைய ய பிரதோஷ எந்த சந்தியா காலமானது எந்த ஈவினிங் டைம் ஆனது தசிய சந்தியா அதனுடைய சாயம் இவ அதை போல எப்படி அந்த சந்தியா காலத்தில் கல்பாந்த பிரதோஷ சந்தியாவில் என்ன நடந்தது பிர நீலகண்டா சம்சாரத்தை இந்த சம்சார சம்ஹாரங்கிற ஒரு ஒரு பண்ணிக்கொண்டு இருக்கின்ற ஏன்னா கல்பாந்தத்தில் பிரளயம் பிரளய காலத்தில் ஆடுற நடனம் அது ஸோ அந்த சம்சாரங்கிறத சம்ஹாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற அவருடைய அந்த பாதக்ஷேபம் அதாவது அந்த அந்த இது மாதிரி அந்த இதில் படித்தோமே பாதசிய ஆவிர்வன்த்தையும் அவனத்தையும் அவனேகே இல்லை இல்லை இதில் படித்தோம் முத்ரா ராட்சசம் யாருக்கா இருக்காவது சரி ஓகே ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நட்டனம் ஸோ அது அந் அப்படி இருக்கின்ற அந்த நீலகண்டக மகாதேவக அப் எந் சந்தியா காலத்தில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அப்புறம் பல்லவ அருணா பல்லவங்களை போல அருணா ரக்தாஜ மேலும் பக்ஷாந்தரை என்ன சொல்லணும் காட்டுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பிர நிறந்தக ரொம்ப ப்ருஷம் நிறியம் குவந்தகா ரொம் மிகவும் ஆ நன்றாக ஆடிக்கொண்டிருக்கின்ற நீலகண்டாக அதாவது நீளமான கண்டத்தை உடைய மயூரங்கள் எஸ்யாம் சா எங்கு இருக்கிறதோ அவைகள் அந்த காடு தாதிருஷி ததா பல்லவைஹி புதுசாக துளிர் விட்டுருக்கிற அந்த பல்லவங்களினுடைய செகப்பு வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த விந்தியாண்டவி அஸ்தி சரியா இருக்கா மேலே அமிர மதன வேளா இவ ஸ்ரீ திரும உபசோபிதா வருணி பரிகதாச்ச அமிர மதன வேளா இவ மதனம் பண்ற டைம்ல அது போல இந்த விந்தியாட்டவி இருந்தது எப்படி அமிர்த மதன வேலையில் என்ன நடந்தது ஸ்ரீ த்ரும உபசோபிதா அமிர்த மதன வேளா ஸ்ரீ லக்ஷ்மி அப்புறம் திருமங்கிறது கல்ப துருமம் இவை ரெண்டுகள் ரெண்டு நாளையும் உபசோபிதா அலங்காரம் பண்ணப்பட்ட அவர் சோபனை பண்ணப்பட்ட அந்த அமிர்த மதன மேலும் வாருணி பரிகதா அதில் வந்து சுரா அப்படிங்கிறதும் அந்த அமிர்த மதன இருந்தது ஸோ இந்த அமிர்த மதன இவ நம்ம விந்தியாட்டவி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ த்ரும உபசோபிதா ஸ்ரீ தும உபசோபிதா அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ த்ரூமங்கிறது வில்வ விரக்ஷம் அந்த வில்வ விரக்ஷங்களினால் பரிகதா அவைகளோடு இருக்கின்றவைகளும் வாருணி அப்படிங்கிறது ரெண்டு போட்டிருக்கார் ஒன்று வந்து பேர் பேருள்ள ஒரு விரக்ஷம்னு ஒரு காமெண்டேட்டர் போட்டிருக்கார் இன்னொரு வியாக்கியானக்காரர் வந்து வாருணிங்கிறது பஷிம திக்குன்னு போட்டிருக்கார் வெஸ்டர்ன் சைடுன்னு போட்டிருக்கார் அது அதில் பரிகத்தா அது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு வனம் இந்த இந்த காரணம் இந்த விந்தியாட்டவிங்கிறது சரியா பக்ஷி பச்சி வெஸ்டர்ன் சைடு பஷிம கஷேத்திரே தஸ்யாக ஸ்திதத்வாத் இது பாவக அப்படின்னு இந்த புக்கில் போட்டிருக்கார் ஸோ நமக்கு எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ ஆக மொத்தம் அமிர்த மதன இவ நம்ம விந்தியாடவி எப்படி அமிருத்த மதன வேளாங்கிறது அங்கே ஸ்ரீ திரும உபசோபிதா வாருணி பரிகதா இங்கே அதே ஸ்ரீ துருமங்கிறது இங்கே வந்து பில்வைஹி உபசோபிதா வருணி பரிகதாங்கிறது வாருணி விரட்சைஹி பரிகதாகான் பரிகதான்னு சொல்லிக்கலாம் பரிகத்தகான்னு சொல்லிக்கலாம் இல்லைனா இந்த பரிகதான்னு சொல்லிக்கலாம் இல்லனா வாருணிங்கிறது அந்த வெஸ்டர்ன் சைடுக்கு சொல்லிக்கலாம் சரியா மேல் அடுத்து பிராவ்ரட் இவ கணஷ்யாமலா अनेक शत ह्रदालंकृता च ம் ஸோ பிராவரிடிவ பிராவரிடிவ அப்படிங்கிறது வருஷா காலம் போல் கனஷ்யாமலா ரொம்ப கனம் ரொம்பது மேகம் அந்த வருஷா காலத்தில் எப்படி வந்து மேகங்கள் கருத்து இருக்குமோ அந்த மாதிரி அந்த வருஷ ருத்து இவ அந்த பிராவிர இவ கனஷியாமலா மேகங்களினால் ஷியாமலா கருப்பு வர்ணத்தோடு இருக்கின்றவைகளும் அதுக்கப்புறம் அநேக சத ஹ்ரதாலங்கிருதா அனே பல பல எண்ணில் அடங்காத நிறைய சதம்ங்கிறது நூறு ஹ்ரதம்ங்கிறது உங்களுக்கு பாண்டு லேக்கு அவைகளினால் அலங்கிருதா காட்டு பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா அதாவது பிராவிரடிவைங்கிற இடத்துல வருஷா காலத்தில் மேகங்கள் கருத்து இருக்கும் மேகங்கள் இருந்து மழை பொழிந்தால் எக்கச்சக்க ஏரி எல்லாம் ஃபுல்லாகிடும் நிறைய ஏரிகள் நிறைய குளம் குட்டைகள் பார்க்கப்படும் இல்லையா சோ அந்த பிராவருடு இவ அந்த வருஷா காலம் இவ கன அப்படிங்கிறது அங்க நம்ம மேகம்னு சொன்னோம் இங்க வந்து கனம்ங்கிறது திக்னஸ் அப்படியே அடர்த்தி ஒண்ணுக்கு ஒன்னு சேர்ந்து இருக்கு என்ன சோ கன அப்படின்னா நல்ல ஒ ஒட்டிண்டு இருக்கிறதுனால அதனால ஷியாமலா ஒரே கிருஷ்ண வர்ணம் கருப்பா இருக்கு அதனால அந்தகாரமத்தோடு இருக்கின்ற மேலும் அநேகசதைஹி பகுசங்கியாகை ஹிரதைஹி காட்டுலேயும் உங்களுக்கு நிறைய ஏரி குளங்கொட்டையெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எண்ணிலடங்காத பல ஹிரதங்களினால் இந்தியாட்டவி அஸ்தி சரியா பிராவருவ அஸ்தி சரியா அதுக்கப்புறம் அடுத்தது படிங்கோ சந்திரமூர்த்தி ரிவ சததம் ருக்ஷார்த்த அனுகதா ஹரிணா ஸோ சந்திரமூர்த்தி அதாவது சந்திரன் அந்த சந்திரனுடைய சரீரம் அது போல எப்பொழுதும் ரிக்ஷார்த்தானுகதா ரிக்ஷம்னா உங்களுக்கு வந்து நக்சத்திரங்கள்னு அர்த்தம் அந்த நட்சத்திரங்களனுடைய சமூகத்தோடு அனுகதா அனுயாதா அப்படி இருக்கு அந்த அப்படிப்பட்ட சந்திரமூர்த்தி இவை இந்த விந்தியாட்டவி இருக்கு மேலும் என்ன ஹரிணா அத்தியா அத்தியாசிதா ஹரிணாங்கிறது அந்த சந்திரனத்துல வந்து அந்த மிருகத்தினுடைய அங்கம்ங்கிறது இருக்கும் இல்லையா ஒரு அந்த சந்திரத்துல இருக்கிற ஒரு ஒரு பிக்சர் வந்து மிருகாங்க சொல்றா நம்ம ஸோ அந்த ஹரிணா மிருகாங்கேன அத்தியாசிதா சமாஷ்ரிதா அப்படி இருக்கின்ற சந்திரமூர்த்தி இவை இயம் விந்தியாட்டவி அஸ்தி ஸோ வந்து இங்கே சந்திரமூர்த்திக்கு வந்து நம்ம ரிக்ஷார்த்தானுகதாவுக்கு உங்களுக்கு நட்சத்திரங்களினால் தொடரப்பட்டதுன்னு சொன்னோம் இங்கே என்ன சொல்லணும்னா ரிக்ஷகாங்கிறதுக்கு பல்லூகன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கரடி ஸோ அந்த சததம் சார்த்தானுகதா அப்படின்னு சொல்லும்போது சதா எப்பொழுதும் ரிக்ஷாகா அந்த ரிக்ஷானாம் அந்த கரடிகளினுடைய சார்த்தக அந்த கூட்டமானது அந்த சார்த்தைகி அந்த சமுதாயி சமூகேன அணுகதா எப்பொழுதுமே வியாப்தா அதாவது ஃபுல்லாக நிறைய அந்த காட்டில் வந்து நிறைய பேர்ஸ் இருக்குது கரடிகள் இருக்கின்றன அதுக்கப்புறம் ததா ஹரிணைகி அத்தியாசிதா வெறும் கரடிகள் மாத்திரம் இல்லை அங்கே வந்து மான்கூட்டி மான்களும் இருக்கின்றன மான்களும் மான்களோடு இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி அஸ்தி இல்லை இங்க வந்து இந்த மரம் இருக்கு இந்தந்த மிருகங்கள் இங்க இருக்குன்னு பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுக்காம ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வர்ணநர் கொடுக்கிறார் கம்பாரிசன் போட்டு இதுக்கும் அதுக்கும் சமானமா இருக்கிற பதங்களை கொண்டு வந்து பேர்பட்ட ஒரு இது இல்லை படைப்பு இல்லை காதம்பரி இதுக்கு வியாக்கியானம் எழுதினவாளுக்கு நிஜமாகவே கோட்டி கோட்டி நமஸ்காரம் இல்ல ಅದು ರಾಜ್ಯಸ್ಥಿತಿವ ಚಮರ ಮೃಗ ಗಜ ಉಪಶೋಭಿತ பரிபாலித்தாச்ச ஆ அடுத்தது வந்து இந்த விந்தியாட்டவிங்கிறது ராஜ்யஸ்திதி ரேவ அஸ்தி ஸோ இந்த ராஜ்யசிய அது ராஜ்யத்தினுடைய ஸ்திதி ஒரு மரியாதா போல் எப்படி அப்படின்னா ராஜ்யத்தில் எப்படி வந்து அந்த சமரங்கள் அந்த சமராகா மிருகாக அந்த சமர்யாக இருக்கு இல்லையா அவைகளினால் அவள்களுடைய அந்த பாலானாம் பாலானாம்ங்கிறது இங்கே முடி அவைகளினுடைய சரீரத்தில் இருக்கிற முடி அதை வச்சு தானே உனக்கு சாமரம் பண்ணுறான் அந்த வியஜனம் வியஜனம்ங்கிறது உங்களுக்கு ஃபேனு வீசு வீசற பொருள் சாமரங்கள் அவைகளினால் உபசோபிதா அலங்கிருதா ராஜ்ய ஸ்திதி இவ எப்படி வந்து ஒரு ராஜ்யமானது ராஜ்யத்தினுடைய ஸ்திதியானது ஆர் அந்த ராஜ்யத்தினுடைய மரியாதா ஆர் அந்த ராஜ்ய ராஜ்ய சபா அதில் வந்து சமர மிருக பால வியஜன சோபிதா அது எப்படி வந்து அந்த சமர மிருகத்தினுடைய பால காலம்ங்கிறது முடி அவைகளினால் அவைகளை வியஜனம் அந்த சாமரமாக அந்த ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட உபசோபிதா இருக்கின்றதோ அப்படி இருக்கின்ற இந்த ராஜ்யஸ்திதி இவ இந்த விந்தியாட்டவி அஸ்தி இந்த விந்தியா எப்படி அது சமர மிருக பால வியஜன சோபிதா அப்படின்னா அங்கேயும் அதே சமர மிருகம்தான் அந்த சமர மிருகானாம் பாலாக அவைகளுடைய கேஷங்கள் அந்த கேஷங்களே வஜனமாக இருக்கின்றது தாளவிருந்தம்னு போட்டிருக்கார் தாளவ்ருந்தம்னாலும் வெஜனம் தான் அவைகளினால் சோபிக்கப்பட்ட அந்த காடு மேலும் சமத கஜகடா பரிபாலிதா ஒரு ராஜ்யஸ்தி ஆனது மதம் பிடித்த அப்படின்னா நல்ல வசத்தியான அந்த ஒசத்தியான கஜங்கள் அந்த கஜங்களினுடைய கடாகான சமூகம் அந்த சமூகி பரிபாலிதா ரக்ஷிதா அந்த ராஜ்யஸ்திதி போல இங்கே இந்த காடானது மத கஜ மத மத்த கஜ சமூகேன பரிபாலிதா மதமத்த கஜங்களினுடைய கூட்டங்களினால் பரிரட்சித்தா ஏஷா விந்தியாட்டவி ஏன் வந்து இங்கே பரிரிதா காட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி மத கஜங்கள் இருக்கிற இடத்துல வேட்டையாடுறதுக்கோ காட்டை அழிக்கிறதுக்கோ வர்றதுக்கு பத்து தடவை யோசிப்பா இல்லையா எப்படி வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு அந்த யானைய யானையானது யூஸ் பண்ணப்படுறதோ காட்டை காப்பாத்துறதுக்கும் அங்கே இருக்கிற மிருதங்கள் மிருகங்கள் தானே அதை ரஷிக்கிறது அவைகள் கிட்ட இருக்கிற பயத்தினால தானே யாருமே சீக்கிரம் உள்ளே போய் காட்டை அழிக்கணும்னு நினைக்க மாட்டா இல்லையா இந்த அஸ்தி எப்படி கிரிதனையாங்கிறது உங்களுக்கு வந்து பர்வத்தனுடைய புத்திரி யாரு பார்வதி அந்த ஹிமவானுடைய புத்திரி அந்த பார்வதி இவ அவளை போல ஸ்தானு சங்கதா ஸ்தானுங்கிறது தூன் ஒரு அர்த்தம் இருக்குது அதுதான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஸ்தானுகுனா சிவகன்னு ஒரு அர்த்தமாக ஸோ அந்த சிவேன அந்த ஸ்தானுனா சங்கதா மிலிதா யாரு அந்த கிரிதனையா மேலும் என்ன மிருகபதி ச மிருகபதியான அந்த சிங்கம் சிங்கத்தினால் சேவிதா சேவிக்கப்பட்டவளான கிரிதனையா சிங்கத்தினால் சேவிக்கப்பட்டாலும் சிங்கத்தை தன்னுடைய சிம்ம வாகினி இல்லையா சிங்கத்தை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டிருக்கின்றாள் ஸோ அப்படிப்பட்டின் அப்படிப்பட்ட கிரிதனையாயஷா விந்தியா டவி அஸ்தி இதுக்கு எப்படி அப்படின்னா ஸ்தானு சங்கதா அதாவது ஸ்தானு சங்கதா எப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பத்திர சாகாதி சூன்யைஹி விரட்சைகி அதாவது அங்கங்கேயும் சில 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 விரக்ஷங்களில் வந்து லீவ்ஸே இருக்காது ஆனால் வந்து அந்த மரம் மாத்திரம் நல்லா ஆகாஷம் வரைக்கும் நின்றுருக்கும் அவ்வளோ டாலாக ஸோ அவைகள் பார்க்கறதுக்கு வந்து என்னென்னா ஸ்தானு மாதிரி இருக்குது தூண் மாதிரி இருக்குது ஸோ அந்த ஸ்தானு அந்த பத்திரம் ஷாக்கா பத்திரங்கிறது லீவ்ஸு ஷாக்காங்கிறது பிரான்ச்சஸ்ஸு அவைகளினால் ஷூன்யைஹி விரக்ஷி அவ அந்த பத்திரமும் ஷாக்கமும் ஷாக்காவும் இல்லாத விருக்ஷங்களினால் இருக்கப்பட்ட ஒரு ஸ்தானு போல ஒரு தூண் போல இருக்கின்ற அவைகளினால் சங்கதா யுக்தா மேலும் என்ன மிருகபதி சேவிதா மிருகபதியான சிம்மஹி சேவிதா சமாஷ்ரிதா அது அந்த சேவிதாங்கிறது இங்கே காட்டு பட்சத்தில் எப்படி அப்படின்னா சமாஷ்ரிதா ஆசிரியம் பண்ணப்பட்ட காடு எவைகளினால் சிம்மஹி சரியா ஆசிரியம் பண்ணப்பட்டதுன்னா தன்னுடைய இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கின்றன அந்த சிங்கங்கள் சரியா இருக்கா அடுத்தது பண்ணீங்க ஜானகி இவ பிரசூத குஷலவா ஜானகி இவ ஜான சீத சீத ஜனக புத்திரி அந்த சீதா போல இந்த விந்தியாட்டவி இருக்கு எப்படி அப்படின்னா பிரசூத குஷலவா அவ வந்து யாருக்கு வந்து பிரசூதி குஷ குஷனும் லவனுக்கும் ஜென்மா கொடுத்தா அப்படி இருக்கின்ற அந்த சீதாவை போல மேலும் நிஷாச்சர பரிக்ஹீதா நிஷாச்சரன் நிஷாச்சரகனா நிஷாயான் சரதி ராட்ல வந்து ராத்திரியில யார் சர சஞ்சாரம் பண்ணுறானா அவளாம் ராட்சசா அந்த அதுக்கு தான் நிஷாச்சரகன்னு பேர் ராட்சசகன்னு அர்த்தம் இந்த நேரத்தில் ராவணன் சொல்கிறா ஸோ அந்த நிஷாச்சரேன பரிகிரகிதா சா ஜன ஜானகி இவ ஏஷா விந்தியாட்டவி அஸ்தி அந்த ஜானகி இவ அந்த சீதையை போல அந்த சீதை என்ன பண்ணா பிரசூத குஷ குஷலவா குஷனுக்கும் லவனுக்கும் ஜென்மாவை கொடுத்தா மேலும் நிஷாச்சர பரிகிரிதா நிஷாச்சரனான ராவணன் ராட்சசக இராவண தேன பரிக்ரீஹீதா சா ஜானகி போல ஸோ அங்கே இதை வந்து ஜானகி பட்சத்தில் சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம காட்டு பக் பட்சத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிரசூத்தாக குஷானாம் லவாஹா எஸ்யாம் சரியா பிரசூத்தாகானா மேல் மேல் கிளம்பிய உற்பன்னாகனு அர்த்தம் என்ன குஷானாம்னா தர்பைகள் அவைகளினுடைய அந்த லவாகானா அங்குரங்கள் ஸ்ப்ரௌட்ஸு அவை அப்படி இருக்கின்ற அதை வைத்து அந்த விந்தியாட்டவி அதுக்கப்புறம் நிஷாச்சரி பரிகிரித்தாகா மேலும் என்ன நிஷாச்சரம் அப்படின்னா காட்டில் எல்லாச்சும் முக்காவாசி இது வந்து காட்டில் வந்து நைட்டில் சஞ்சாரம் பண்ணும் அதில் ஸ்பெஷலி நாக்டர்னல் பேர்ட்ஸு நாக்டர்னல் அனிமல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா ராத்திரியை சஞ்சாரம் பண்ணுற அனிமல்ஸு ஸோ அவைகள் ராத்திரி சஞ்சரன சீலைகி உங்களை வந்து அவுல்ஸ் எடுத்துக்கலாம் உளுகாதிபிகி அவைகளினால் பரிகிருஹீதா சமாக்ராந்தா அவைகளினால் ஆக்கிப்பை செய்யப்பட்ட அந்த விந்தியாட்டவி அஸ்தி சரியா ஆமாம் அதுக்கப்புறம் காமினி இவ சந்தன மிருகமத பரிமளவாஹினி ரூச்சிர அகுரு திலக பூஷிதா சோ வந்து காமினி இவ ஒரு காமாத்துரா ஒரு ஸ்ருங்கார நாயிகாவைப் போல இந்த ஆஹ் விந்தியாட்டவி அஸ்தி எப்படி அப்படின்னா சந்தன மிருக மத மிருகமத மத பரிமள வாகினி சந்தன சந்தன மிருக அப்படிங்கிறது அவள் வந்து சந்தனம் அந்த சந்தனத்தையும் மிருக அந்த கஸ்தூரி அவ ரெண்டுத்தினுடைய ஒரு பரிமலகா பரிமலகிறது வாசனை அந்த சௌகந்தியத்தை த தரிச்சுருக்கிற வாகினி அப்படிங்கிறது வகிச்சுன்ட்ருக்கிறா அப்படி இருக்கிற ஒரு காமினியை போல மேலும் ருச்சிர அகுரு திலக பூஷிதாச்சிர ருச்சிரசிய ரொம்ப அழகாக இருக்கின்ற அகுரோகோ அகுரக அகுருன்னு இந்த இது பேஸ் பண்ணி ஆலிவ்ஸ் ஆலிவ்ஸ் இல்லை அது பேர் என்ன ஆலோவேரா ஆலோவேரா பேஸ் பண்ண ஏதோ ஒரு திலக்கம் அந்த திலக்கத்தினால் பூஷிதா பூஷ் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த இவ இந்த வனம் அஸ்தி இப்போ வந்து காமினி பட்சத்தில் பார்த்துட்டோம் இப்போ வனம் பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா சந்தனானாம் அந்த பெயர் உள்ள மிருக மதானாம் அந்த கஸ்தூரி கஸ்தூரியினுடைய ஒரு சம்சர்கத்தினால் யக பரிமலக எந்த ஒரு சுகந்தமானது வருதோ அதை இருக்கிறது எது வாகினி அந்த சந்தன மிருகமத பரிமள வாகினிங்கிறது காமினிக்கு சொன்னோம் அவள் சந்தனத்தையும் கஸ்தூரி பவுடரையும் போட்டுருக்கான்னுட்டும் இங்கே வந்து இந்த காட்டில் சந்தன மரங்களும் மிருக அந்த அந்த மிருகங்களினுடைய அந்த கஸ்தூரி இது அந்த அந்த ஸ்மெல்லு அவைகளை வாகினி அவைகளை வைத்து இருக்கின்ற இந்த காடு மேலும் ருச்சிர அகுரு திலக பூஷிதா ருச்சிர அகுரு அப்படிங்கிறது இங்க திருப்பியும் ரொம்ப அழகான அகுரு திலகாபியாம் அப்படி பெயர் உள்ள விரக்ஷ விசேஷாபியாம்னு போட்டிருக்கார் அவைகளினால் பூஷிதா சோபிதா அலங்காரம் பண்ணப்பட்ட இந்த காடு சரியா ம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போத்கண்டா இவ உத்கண்டா பிரியனோட சேரணும் அப்படின்னு ஒரு உற்சகத்தோடு இருக்கின்ற ஒரு நாயிகாவை போல சோத்கண்டா இவ அந்த மாதிரி ஒரு நாயிகா போல அந்த நாயிகா வந்து எப்படி இருக்கா அப்படின்னா விவித பல்லவ அணில வீஜிதா ச மதனாச்ச மதன மதனோடய இம்பேக்டோட இருக்கா மேலும் விவித பல்லவ அணில விஜிதா விஜிதா வீஜிதா சாரி ஸோ விவிதாக பலவிதமான ஏ பல்லவாக கிசலையங்கள் அவைகளினுடைய அந்த அணிலம்னா காத்து அந்த பவனத்தினால் வீஜ் வீஜிதா அப்படின்னா அந்த பவனம் வந்து அவ மேலே அடிச்சது ஸோ வந்து நீங்க திருப்பி உங்களுடைய விபாவம் அனுபவம் விபிச்சாரி பாவத்துக்கு போய்க்கோங்க இது வந்து என்னது உத்திபென விபாவம் இல்லையா காமாட்சி இந்த அப்படி வந்து அந்த அந்த அணில வீஜிகா அந்த காற்றால் காற்றோடு இவளுக்கு ஒரு சங்கற்பம் சம்பர்க்கம் வந்தது அப்படின்னா இவளுக்கு காற்று வந்து இவள் மேலே அடித்தது அப்படி இருக்கின்ற மேலும் ச மதனா அந்த காமனுடைய அந்த வாசனையோடு இருக்கின்ற அந்த அந்த சோத்கண்டா இவ அந்த உத்கண்டிதா ஸ்திரீ போல இந்த வனமானது இருக்குது இப்போ வந்து ஸ்ரீக்கு சொல்லியாச்சு இப்போ வனத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விவித பல்லவ உத்தாபித வாயு சம்பர்க்கம் பிராபிதா பலவிதமான விவித பல்லவ பலவிதமான பல்லவங்கள் அங்கே இருக்கிற இலைகள் அவைகளினால் அவைகளினுடைய அசைவினால் உண்டாக்கப்பட்ட அந்த காற்று அணிலம் அந்த அணில வீஜிதா அவைகளினால் அதனோட சம்பர்க்கம் பிராபிதா ஏஷா அட்டவி சரியா அப்புறம் மதனாக்கிய விருட்சைகி சகிதா அங்க சமதனாங்கிறது மதனன சொல்றது காமன இங்க வந்து மதனாக்கிய விருட்சைகி சகிதா மதனன்னு பெயர் உள்ள ஒரு விரக்ஷத்தோட இருக்கிறது ஓகேவா அடுத்தது படிங்க பாலக்ரீவா இவ வியாகர நக பங்கி மண்டிகா ிருக்காரு எனக்கு இந்த சென்ட்ஸ் அதாவது ஒரு குழந்தையனுடைய கழுத்து போலயா எப்படி குழந்தையனுடைய கழுத்து போல குழந்தையனுடைய கழுத்துக்கும் இந்த காட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா எப்படி வந்து குழந்தையனுடைய கழுத்துல அந்த புலி நகம் போட்டு ஒண்ணு கட்டுவா தெரியுமா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது வந்து அனிஷ்ட இது அர்த்தம் போடுவாளோனோ ஸோ அது போல ஸோ பால கிரீவா இவ ஒரு குழந்தையினுடைய கிரீவாங்கிறது கழுத்து போல இந்த விந்தியாட்டவி அஸ்தி எப்படி வியாக்ர நக பங்கி மண்டிதா வியாக்ரம்ங்கிறது புலி அந்த புலியினுடைய நக பங்கி மண்டிதா நகம்ங்கிறது நகம் நக பங்கா வரிசை அந்த வரிசையினுடைய வரிசைகளினால் மண்டிதா அலங்காரம் செய்யப்பட்ட மேலும் அது எப்படி இருக்குது கண்ட கண்டகாபரணா கண்டகா அப்படிங்கிறது அதனுடைய கழுத்தில் போட்டுக்கிற ஒரு ஆபரணமாக இருக்கிறது கண்டக கண்டக அப்படின்னா விவித ஒரு அனிஷ்ட சமனார்த்தம் கலப்பிரதேச வர்த்தமானம் யந்திராதி விசிஷ்டம் சூத்திரம் சரியா ஸோ அதை ஓகே அத ஆபரணம் அந்த ஆபரணம் யாருக்கு அந்த பாலகிரீவாக்கு சரியா அந்த பாலகிரீவா இவ இந்த அடவி அஸ்தி எப்படி அங்க இருக்கிற சஞ்சரிச்சு இருக்கிற அந்த புலிகளினுடைய நகத்தினுடைய வரிசையினால் அலங்கரிக்கப்பட்டவைகளும் நக பங்கி மண்டிதா சோபிதா சா அடவி அதுக்கப்புறம் கண்டகா கண்டகாங்கிறது முன்னே சொன்ன ஒரு பசு விசேஷம் ரைனோசரஸ் அவை அவைகளே ஆபரணங்களாக இருக்கின்றன எஸ்யாகா சா எந்த காடுக்கோ அந்த காடு ம் சரியா பாலகிரீவா இவை நல்ல ஒரு இதுல ஆவாம் அதுக்கு அடுத்தது பானபூமிக்கு பிரகட்டித்திற மது கோஷ சதா விவித அஸ்தி ஏஷா விந்தியாட்டி பானபூமிங்கிறது அந்த மத்திய பானார்த்தம் ஒரு ஸ்தானம் அந்த பூமி எப்படி இருக்குமோ அது போலயா எப்படி அது எப்படி இருக்கு அப்படின்னா பிரகட்டித்த மது கோஷ சதாஹா அங்க வந்து அந்த 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 மது கோஷங்கள் கோஷங்கள்ங்கிறது பான பாத்திரம் டம்ப்ளர் அந்த அந்த டம்ளரோட ஒரு நூறு டம்ப்ளர் இருக்கு அங்க அந்த பானப்பிரதேசத்தில் பூமியில் அதுக்கப்புறம் அங்கே பிரகீர்ண விவித குசுமாக அங்கே வந்து முளைக்கப்பட்ட பலவிதமான குசுமங்கள் புஷ்பங்களோடு இருக்கின்ற அந்த பானபூமி ரிவ ஏஷா அஸ்தி இது எப்படி அப்படின்னா இங்கே வந்து பிரகட்டிதம் மதுனாம் கோஷானாம் சதம் மதுங்கிறது ஹனி அந்த ஹனியினுடைய கோஷங்கள் அப்படின்னா பீஹைவ் அந்த பீஹைவ்ஸினுடைய சதங்கள் நூறு

தரணி மேலும் பிரளய வேலா இவ ஏஷா அஸ்தி எப்படி பிரளய வேளால என்னாச்சு ஆச்சு மகாவராஹதம்ஸ்ட்ரா சமுத்காத்த தரணி மண்டலா ஸோ அந்த வராக அவதாரம் எடுத்து அந்த மகாவராக மூர்த்தியான அந்த விஷ்ணு அந்த தரணியை அந்த பூமியை வந்து எப்படி மேல் கொண்டு வந்தாரோ எப்படி வந்து சமுத்காத்தமோ அவரால் மேலே கீழேந்து தோண்டி தன்னுடைய தம்ஷ்ட்ரா தன்னுடைய கோரப்பல்லுனால எப்படி வந்து அவர் அந்த பூமாதேவியை மேற்கொண்டு வந்தாரோ அதுபோல அதுபோல என்ன இங்கே அப்படின்னா மகாவராக தம்ஸ்ட்ரா சமுத்காத்த தரணி மண்டலா இங்கே மகாவராகங்கிறது விஷாலமான அந்த சூக்கரங்கள் அவைகளினால் நான் தோண்டப்பட்ட அந்த பிருத்திவி மண்டலம் எங்கு இருக்கிறதோ அப்படி இருக்கின்ற அந்த விந்தியாட்டவி சரியா மேல கொச்சித் தசமுக நகரி இவ சட்டுல வானரவிருந்த பஜ்யமான என்ன அப்படின்னா தசமுகங்கிறது ராவணன் அந்த ராவணனுடைய நகரத்தை போல இந்த விந்தியாடவி அஸ்தி சரியா ராவணன்ல என்ன ராவணனுடைய நகரத்துல என்ன ஆச்சு சாட்டுல வானர விருந்த பஜ்யமான துங்க குலா ஸோ அந்த சாட்டுலம் அப்படிங்கிறது ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற ஏ வானராக எந்த குரங்குகளினுடைய கூட்டமோ அந்த வானரானாம் அந்த வான வானரங்களினுடைய விருந்தேன அந்த சமூகத்தினால் பஜ்யமானாக உடைக்கப்பட்ட துங்க லா துங்கம்னா உச்சமாக ரொம்ப ஒசரமாக இருக்கின்றால அந்த ஷாலாபி ஆகல வியப் அந்த ரொம்ப ஒசரமாக இருக்கின்ற பவனத்தோடு இருக்கின்ற அந்த தசமுக நகரி இவ அந்த ஒசரமாக ரொம்ப டாலாக இருக்கின்ற அந்த பில்டிங்கை வந்து பவனங்கள் என்ன ஆச்சு சாட்டுல வானரவிருந்த பஜ்ஜியமான ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற இந்த வானரங்களினுடைய கூட்டங்களினால் உடைக்கப்பட்ட அந்த பில்டிங்ஸு அதோடு இருக்கின்ற நகரி இவ ஏஷா அடவி அஸ்தி சரியா ஸோ இப்போ இங்கே அட்டவிக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அந்த சஞ்சலமான வானர சமூகத்தினால் பஜ்யமானாகங்காக ஷாலாகங்கிற இடத்துல துங்காகங்கிறது இங்கேயும் ஒசரோங்கிற அர்த்தம்தான் ஷாலாகாங்கிறது ஷாலவிருக்ஷாகா அந்த ஷால விரங்களினால் ஆகுலாகா சரியா ஸோ இந்த குரங்குகள் மேலே உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஷால விர்க்கல அந்த அப்படிப்பட்ட ஒசரமான சால விருக்ஷங்களோடு இருக்கின்ற அந்த அடவி அஸ்தி அது எதுபோல் இருக்குது தசமுக நகரி இவ